கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி ரிலன்ஸ் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற விடுதலை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது சங்கீத புஸ்தகம் 65 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம் சாப்டர் 65 வெர்ஸ் 2. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாச்சு சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். நம்முடைய ஏசா பார்க்க வேதத்தை பார்க்கும்போது அநேக பேர்கள் உண்டு. அதில் ஒரு பேர் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஜெபத்தை கேட்கிறவர். ஆமேன். நம்முடைய ஏசப்பா ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அதை தான் கர்த்தருடைய வார்த்தை எப்படியாச்சு சொல், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் அப்படின்னு. நீங்கள் ஏசப்பா அறிந்தவர்களோ அறியாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏசப்பா கிட்டே வரும்போது அவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்குறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா ஜெபத்தை கேட்பது மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். இந்த நாளில் கூட எந்த காரியத்தில் நீங்கள் விடுதலை எதிர்பார்க்குறீங்களா, அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா, ஏசப்பா நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஏசப்பா அற்புதங்களை செய்வார். இந்த நாட்டில் பார்க்கும்போது அநேக ஜனங்கள் தன் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டத்தில் காணப்படுறாங்க. அந்த காரியத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் புலம்புறாங்க, அக்கப்பக்கம் போய் சொல்கிறாங்க, மற்றவங்கள்கிட்ட சொல்கிறாங்க, மற்றவங்கள்ட்ட தன்னுடைய காரியத்தை, தன் துக்கத்தை, வேதனை என்ன பண்ணுறாங்க, பகிர்ந்து கொள்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுனாலையோ, மற்றவங்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலையோ உங்களுடைய காரியத்தில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் இருந்தாலோ அதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறதுனால அதுலேருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டு இருப்பதனாலும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஜெபத்தை கேட்குற ஏசப்பா கிட்ட உங்கள் காரியங்களை நீங்கள் தெரிவிக்கும் போது, அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா சொல்கிறார், நான் ஜெபத்தை கேட்டு உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய ஜெபத்தை கேட்குற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனுங்க. இந்த நாளில் கூட உங்களுக்கு எந்த காரியத்தில் ஒரு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்குறீங்க, எந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேணும், ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிங்க. ஏசப்பா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். அப்படியே நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஏசப்பா நோக்கி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூடப்பா நீங்கள் சொன்னீரே, நான் ஜெபத்தை கேட்குற தேவன் மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். இந்த நாளில் கூட என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில்ப்பா உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களப்பா, என் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யுங்க, என் ஜனங்களுக்கு அதிசயம் செய்யுங்கப்பா, விடுதலை ஆக்குவீராகப்பா. பல காரியங்களை குறித்து கவலை, கண்ணீரோட, துக்கத்தோட, வேதனையோடு இருக்காங்கப்பா. பலவிதமான புலம்பலோடு தன் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. வாழ்க்கை இருக்கிற எல்லா சூழ்நிலை மாற்றி அப்பா உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலப்பா. என் ஜனங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்தப்பா. உம்முடைய மகிமை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காய் சோத்ரோ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ.